ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி தொகையானது 2 மடங்காக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த 13வது தவணை தேதி மற்றும் அதை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். மத்திய அரசு விவசாயிகளின் நிதி சுமையை குறைக்க வருடத்திற்கு 6000 ரூபாய் நிதியுதவி வழங்கி வருகிறது. அந்த வகையில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் மூலம் 4 மாதங்களுக்கு ஒரு முறை 3 தவணைகளாக 2000 ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்படுகிறது. இதுவரை 12 தவணைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் 13வது தவணை எப்போது வழங்கப்படும் என விவசாயிகள் காத்திருக்கின்றனர். அதுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணணும், ஆதார் கார்டை பிஎம் கிசான் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணணும், ப்ளஸ் உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணணும். இந்த 2 ப்ராசஸ் முடித்தா மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இகேஒய்சியை நீங்கள் வீட்டிலேருந்தே ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம், அல்லது நியர்பையில் சிஎஸ்சி சென்டரில் போய் பண்ணிக்கலாம், அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அங்கேயே கூட அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த தொகையை உயர்த்தி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளாக விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். அதனை மத்திய அரசும் பரிசீலனை செய்து வருகிறது. அதற்கான அறிவிப்பும் மிக விரைவில் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு சேர்த்து இந்த 13வது தவணையானது வரும் ஹோலி பண்டிகைக்கு முன்பாகவே வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.